Hi friends, welcome. In this video, we will talk about keerai kootu. Keerai kootu, பொதுவா வந்து உடம்புக்கு வந்து எல்லா கீரையுமே நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த நான் வந்து இப்ப செஞ்சிருக்கிறது மணத்தக்காளி கீரையை போட்டு எப்படி வந்து கூட்டு பண்றதுன்னு போட்டிருக்கேன். நான் பாசி பருப்பு சேர்க்காம போட்டிருக்கேன். ஆனால் பாசி பருப்பு சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீரை கூட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிடுறேன். எண்ணெய் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன், பாசி பருப்பு தேவையானால் தேங்காய் அரை மூடி, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு. இப்போ மணத்தக்காளி கீரை வந்து பொதுவாக இப்போ வந்து வெயில் காலங்குமே மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது. மணத்தக்காளி கீரையை வந்து கூட்டு பொரியல் பண்ணலாம். அதில் வந்து குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் பாசி பருப்பு ஒரு சிலர் சேர்ப்பாங்க, இன்னொரு குளிர்ச்சியாக இருக்கும்ன்ட்டு. நான் சேர்க்காமல் போட்டிருக்கேன். சேர்த்து போட்டாலும் நல்லாயிருக்கும். பாசி பருப்பை வேக வச்சு போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இன்னமும் கீரையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் கீரையை நல்லா உருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸாக இருக்கணும். அதை வந்து குளிச்சா குளிர்ச்சி இன்னும் சீக்கிரம் சரியாயிரும். கீரை வந்து ஒரு வாரத்துக்கு 3 நாளாவது அட்லீஸ்ட் நம்ம கீரை சேர்த்துக்கணும், அது நல்லது. முடியாத பட்சத்தில் 2 நாளாவது அட்லீஸ்ட், இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் 2 நாளாவது அட்லீஸ்ட் கீரை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. முத நாளே உருவி வச்சுருங்க. ஒன்றுக்கு வெளியிலேயே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சாலுமே நல்லது தான், ஒன்றும் ஆகாது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை தாளிச்சிடுறோம். அடுத்தது கடுகு, கடுகு போட்டு கொஞ்சம் பொறிச்சோடனே சீரகம், சீரகம் போட்டோடனே சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுருங்க. அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு அதுலேயுமே நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தால் போதும் கீரைக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம். இப்போ சப்போஸ் உப்பு இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு சிலருக்கெலாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கல் உப்பை நல்லா அரைச்சி அதை வந்து சால்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு தேவையான யூஸ் பண்ணுங்கள். தேங்காயில் வந்து அரைச்சி, வெறும் தேங்காயை அரைச்சாலும் சரி, இல்லை சீரகம், ஏற்கனவே நம்ம சாளிச்சிருக்கோம் இன்னும் சீரகம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீரகம் போடாதீங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னா சீரகம் கொஞ்சோண்டு, அதுவும் 1 டீஸ்பூன், ஏற்கனவே 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், இன்னும் 1 டீஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி கீரை நல்லா அரிஞ்சு கழுவி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். இது இப்போ இதை நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே நல்லா வரும், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.